ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி அண்ட் ஆர்பிஎஃப்கான எக்ஸ்பெக்டட் நம்பர் சீரிஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், அதை விட ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும். எக்ஸாமில் போனதுமே ஜஸ்ட் ஒரு 5 seconds ஆர் 10 seconds இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி, இன்றைக்கி கிளாஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும்னா நம்ம ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எஸ்எஸ்சி ஜிடியோட எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மாதம் தான் கரெக்டாக இருக்குது. பிப்ரவரியில் ஜிடி எக்ஸாம் வந்து இருக்க போது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி ஆகிக்கணும். உங்களோட வீக் ஏரியா, ஸ்ட்ராங் ஏரியாஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா தான் ரியல் எக்ஸாமில் உங்களோட ஸ்கோர் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும், ஓகே? ஸோ வீக் ஏரியா, ஸ்ட்ராங் ஏரியாஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு டெஸ்ட் போட்டு பார்க்கணும், ஓகே? ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199 தான். இதில் ஃபுல் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. ஸோ கரெக்டாக குயிக்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஓகே? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 108, 99, 88, அடுத்து என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் 60, 43. ஸோ இந்த சீரீஸை பார்த்தோன்னே என்ன பண்ணணும், நம்பர் சீரீஸ்னா ஒரு 70% ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கனாலே ஆன்சர் குயிக்காக வந்துடும். 108, 99, 88, அடுத்து என்ன வரும் தெரியாது, ஓகே? ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது, -9 இருக்குது. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் டிஃபரன்ஸ் வந்து, 11 வருமா, -11. 9 + 8 = 1, 9 + 8 = 1. அப்போ இங்கே 9, இங்கே 11, அப்போ அடுத்து இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக என்னவாக இருக்கும், 13 தான் இருக்கும், ஓகேவா? ஸோ சீரீஸ் புரியுதா? 9 + 11, 11 + 13, 13 + 13, 15, 17, 19 இந்த மாதிரி அந்த சீரீஸ் போயிட்டு இருக்கும். அப்போ இந்த நம்பருக்கும் இதுக்கு அடுத்து இருக்க நம்பருக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 13 வரணும், ஓகேவா? ஸோ அப்போ 88 - 13, ஓகே? ஸோ 88 - 13 உங்களுக்கு என்ன வரும், 8 + 3 = 5, 7 - 1 - 7, 75. அப்போ இதுக்கு அடுத்த நம்பர், இந்த இடத்துல என்ன நம்பர் இருந்திருக்கும், 75 நம்பர் இருந்திருக்கும். 75 ஆப்ஷன் பி, ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், அதுக்கு அடுத்து என்ன பேட்டர்னு, 15 வரணும். 75 - 15 = 60, அதுக்கப்புறம் 60 + 13 - 17 = 43, ஓகே? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், இங்கே வந்து ஒரு லெட்டர் சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன லாஜிக் அப்படிங்கிறத நாம் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ MIT, அடுத்து JEQ, அடுத்து GAN, அடுத்து DWK கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எம்முக்கு அடுத்து என்ன வந்திருக்கு, ஜேக்கடுத்து ஜிக்கு அடுத்து டின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஐக்கடுத்து இக்கடுத்து ஏக்கடுத்து டபிள்யூன்னு வந்திருக்கு, ஓகே? ஸோ இப்போ என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகும், எம்முக்கு அடுத்து ஜே, எம் எங்கே இருக்குது, 13 இடத்துல இருக்குது, ஜே எங்கே இருக்குது, 10 இடத்துல இருக்குது. ஸோ 13 எத்தனை கழிச்சா 10 வரும், 3, ஓகேவா? ஸோ எம்லேருந்து ஜேக்கு போகணுன்னா ஒரு 3 கம்மி பண்ணால் போதும். அடுத்து ஜேலேருந்து ஜிக்கு, ஜேலேருந்து ஜிக்கு போனோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும், ஒரு 3 கம்மி பண்ணணும். ஜே வந்து 10 இடம், ஜி வந்து 7 இடம். ஸோ ஒரு 3 கம்மி பண்ணால் போதும். ஜிலேருந்து டிக்கு போகணும், ஜிலேருந்து டிக்கு போகணுன்னா அகெயின் ஒரு 3 கம்மி பண்ணால் போதுமானது. அப்போ 3 கம்மி பண்ணாலே போதும். அடுத்து ஐலேருந்து இக்கு போகணும், ஐலேருந்து இக்கு போகணுன்னா ஐ எங்கே இருக்குது, 9 இடத்துல இருக்குது, இ எங்கே இருக்குது, 5 இடத்துல இருக்குது. அப்போ -4 வருதா? அடுத்து இலேருந்து ஏக்கு போகணும், இ 5 இடம், ஏ 1 இடம், -4, அடுத்து -4 இருக்கும், ஓகே? ஸோ அடுத்து செக் பண்ணுங்கள், டிலேருந்து கியூக்கு போகணும், டிலேருந்து கியூக்கு போகணுன்னா டி வந்து 8 இடத்துல இருக்குது, 20 இடத்துல இருக்குது, கியூ வந்து 17 இடத்துல இருக்குது. ஸோ -3. அப்போ என்ன லாஜிக்குங்கிறது புரியுதா? ஃபஸ்ட்டு லெட்டர் எல்லாத்துக்குமே -3, ரெண்டாவது லெட்டருக்கு -4, மூணாவது லெட்டருக்கு -3 லாஜிக் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு லெட்டர்லேருந்து அடுத்த ஃபஸ்ட் லெட்டர் வர்றதுக்கு என்ன பண்ணணும், -3 எடுக்கணும். அப்போ டிலேருந்து -3 எடுத்திங்கன்னா 4 - 3 1 கிடைக்கும். ஒன்னாவது இடத்துல யார் இருக்கா, ஏ இருக்காங்க. சோ நம்ம மத்த ஆப்ஷன் எல்லாம் பாருங்க, ஒய்ல ஆரம்பிச்சிருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் ஏல ஆரம்பிச்சிருக்கு. சோ இதுதான் ஆன்சர் கரெக்ட். அடுத்து வேணாலும் செக் பண்ணி பாருங்கள், டபிள்யூலேருந்து 4 இடத்துக்கு போகணும், டபிள்யூ 23 - -4 வந்து உங்களுக்கு எத்தனை, 19. ஸோ 23 - 4 வந்து எத்தனை, 19. 19 இடத்துல யார் இருக்கா, எஸ் இருக்காங்க. ஸோ எஸ் கரெக்டாக இருக்கா. அடுத்து என்ன பண்ணணும், -3, கேலேருந்து -3 எடுக்கணும், 11 - 3 எத்தனை, 8. ஸோ 8 இடத்துல யார் இருக்கா, ஹச். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். எக்ஸாமில் மீதி இருக்கிறத கண்டுபிடிக்காமலே ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் வச்சு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ அடுத்து என்ன இருக்கு, √3, √12, √27, √48, √75 இருக்கு, ஓகே? ஸோ இதுக்கு ரெண்டு விதமாக லாஜிக் கண்டுபிடிக்கலாம். ஒன்று என்னென்னா, அந்த ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பர் அப்படி எழுதுங்க, 3, 12, 27, 48, 75, ஓகேவா? ஸோ ரூட்டை வச்சு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், நம்பரை மட்டும் எழுதுங்க. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, 9. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, 15 வரும். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, 21 வருமா. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வரும், 27 வரும், ஓகே? ஸோ இப்போ இது 9, இது 15, இது 21, 27. அடுத்து டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும், 6 வரும், 6 வரும் டிஃப்ரென்ஸ், ஓகேவா? ஸோ 9, 6, 15, 15, 6, 21.
21, 21, 6, 27. அடுத்த டிஃபரன்ஸ் என்ன வரும்? 6 வரும். அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? அதாவது 21 பிளஸ் 6, 27. அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? இதுக்கு இந்த நம்பருக்கும் இதுக்கு அடுத்த நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 6 இருந்திருக்கும். அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் எனக்கு என்னவா இருக்கும்? 33 இருக்கும். நான் சொல்றது புரியுதா? இந்த 9 6 கூட்டினா என்ன கிடைக்கும்? இந்த 15. இந்த 15 6 கூட்டினா 21. 21 6 கூட்டினா 27. அகைன் 27 6 கூட்டினா இதுக்கு அடுத்த நம்பர் கிடைச்சிருமா? என்ன கிடைக்கும்? 33 கிடைக்கும். அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 48 27 கூட்டா 75 வந்துச்சு. ஸோ 75 பிளஸ் 33 உங்களுக்கு எவ்வளவு வரும்? 108 கிடைக்கும். அவ்வளவுதான். இதுக்கான ஆன்சர் என்ன? √108. ஓகே, ஸோ √108 ஆப்ஷன் சி. எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? 3, 12, 27, 48, 75 நம்பரை கொடுத்துருவாங்க. இப்போ ரூட் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ரூட்டை எடுத்து விட்டுட்டு அதை நம்பராகவே அசியூம் பண்ணி கால்குலேட் பண்ணுங்க. ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர்ல ரூட்டை போட்டு விட்டுருங்க. ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா இதை இன்னொரு மெத்தட்ல எப்படி சால்வ் பண்ணலாம்னா, √3 எழுதலாம். 12 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 12 1 3 4 3 12. ஸோ திருப்பி எப்படி எழுதலாம்? 2√3 எழுதலாம் இதை. ஸோ சின்ன வயசில் படித்ததுதான். 12 எப்படி எழுதலாம்? 6 2 12 3 2 6. ஸோ 2 2 1 2 வெளியெடுத்துட்டு 2√3 எழுதலாம். 27 எப்படி எழுதலாம்? 3√3 எழுதலாம். 48 எப்படி எழுதலாம்? இதே மாதிரி டானா வகுத்தல் போட்டிங்கன்னா 4√3 எழுதலாம். இந்த 75 எப்படி எழுதலாம்? 5√3 எழுதலாம். அப்போ இது என்ன பேட்டர்ல இருக்கு? √3 2√3 3√3 4√3 5√3. அதுக்கு அடுத்து உள்ளது என்னது? 6√3 உங்களுக்கு கிடைக்கும். இதை ஃபுல்லா ஒரு ஹோல் நம்பரா மாத்தணும். ரூட்டுக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? √3 ஏற்கனவே இருக்கும். 6 ரூட்டுக்குள்ள கொண்டு போகணும்னா என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 3 × 36 108. இப்படியும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி நம்பரை மட்டும் எழுதிட்டு அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தோம், நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. F4H9J15L25N36. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க? ராங் நம்பர். எந்த இது வந்து இதில் ராங்கான சீரீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இந்த சீரீஸில் எந்த இது வந்து எந்த டேர்ம் வந்து ராங்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ F4H9 ஏதாவது ஒன்று வந்து சம்மந்தம் இல்லாமல் இல்லை லாஜிக்கே இல்லாமல் இருக்கும். அதுதான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், எஃப் லெட்டர் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுங்கள். எஃப்லேருந்து ஹச்சுக்கு போகணும். எஃப் வந்து 6வது இடத்துல இருக்குது, ஹச் வந்து 8வது இடத்துல இருக்குது. அடுத்து ஹச்சிலருந்து ஜேக்கு போகணும். ஹச்சிலருந்து ஜேக்கு போகிறதுக்கும் இது 10வது இடத்துல இருக்குது, ப்ளஸ் 2 போட்டால் போதும். அடுத்து ஜேலேருந்து எல்லுக்கு, ஜேலேருந்து எல்லுக்கு போகிறதுக்கும் ப்ளஸ் 2 போட்டால் போதும். புரியுதா? எல்லுலேருந்து என்னுக்கு. ஸோ 12வது இடம், இது 14வது இடம், ப்ளஸ் 2 எடுத்தால் போதும். ஓகே, ஸோ புரியுதா? அப்போ லெட்டரில் அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? ப்ளஸ் 2 எடுக்கணும். என்னலேருந்து ப்ளஸ் 2 எடுத்திங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? பி வரும். ஓகே, ஸோ எந்த ஆன்சர் பியில் ஆரம்பிச்சிருக்கு? ஸோ கரெக்டாக, சாரி, நம்ம அடுத்த சீரீஸ் கண்டுபிடிக்கல, இதில் எது தப்புங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப்லேருந்து ஹச்சுக்கு ப்ளஸ் 2 எடுத்தால் வந்துடுது, ஹச்சிலருந்து ஜே வந்து ப்ளஸ் 2 எடுத்தால் வந்துடுது, ஜேலேருந்து எல்லும் ப்ளஸ் 2 எடுத்தால் வந்துடுது, எல்லுலேருந்து ப்ளஸ் 2 எடுத்திங்கன்னா என்னும் வந்துடுது. ஸோ லெட்டர் வந்து கரெக்டாக தான் இருக்குது, பேட்டர்ன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ லெட்டரில் எந்த தப்புமே இல்லை. அடுத்து நம்பர் செக் பண்ணுங்கள். இங்கே 4, இங்கே 9, இங்கே 15, 25, 36. இந்த நம்பரை பார்க்கும்போது ஏதாவது தோணுதா? ஸோ என்ன தோணுது? ஸ்கொயர் நம்பர்ஸ். 4ங்கிறது 2 ஸ்கொயரு, 9ங்கிறது 3 ஸ்கொயரு, 15ங்கிறது ஸ்கொயர் நம்பர் கிடையாது. இது 2 ஸ்கொயரு, இது 3 ஸ்கொயர்னா இங்கே என்ன வந்திருக்கணும்? 4 ஸ்கொயர் வந்திருக்கணும். 4 ஸ்கொயரோட வேல்யூ எத்தனை? 16ன்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 15ன்னு இருக்குது. ஸோ அப்போ இதுதான் ராங் நம்பர். ஓகே, புரிஞ்சிருச்சா? ஸோ லெட்டரை வச்சு நம்மளால் எந்த தப்பும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நம்பர் வச்சு பார்க்கும்போது இது மட்டும் பேட்டர்னாக ஃபாலோ பண்ணலை. இந்த இடத்துல 16ன்னு வந்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ஏபிசி இஎஃப்ஜி ஐஜேகே கியூஆர்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன தப்பு டக்குன்னு சொல்லுங்கள், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த நம்பர் வந்து என்ன வரும்? ஏபிசி. அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? டியை விட்டுருக்காங்க. டியை விட்டுட்டு இஎஃப்ஜி, அடுத்து ஜிக்கு அடுத்து ஹைச் வரும், ஹைச்சை விட்டுருக்காங்க. ஐஜேகே, கேக்கு அடுத்து என்ன வரும்? எல் வரும். எல்லை விட்டுட்டு எல்லுக்கு அடுத்த லெட்டர் என்னது? ஜேகேஎல். எம்என்ஓ, அப்போ அடுத்தது என்ன வரும்? எம்என்ஓன்னு வரும். வெறும் ஏபிசிடி தெரிஞ்சாலே போதும். அப்படி தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி எழுதிட்டு கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ ஏபிசிடியில் ஃபஸ்ட்டு ஏபிசி மட்டும் எழுதியிருக்காங்க. அடுத்து என்ன லெட்டர் வரும்? டி வரும். டியை விட்டுட்டாங்க. அடுத்து இஎஃப்ஜி எழுதியிருக்காங்க. ஜிக்கு அடுத்து ஹைச் வரும், ஹைச்சை விட்டுட்டாங்க. அடுத்து ஐஜேகேன்னு எழுதியிருக்காங்க. நம்மளும் என்ன பண்ணணும்? கேக்கு அடுத்து எல் வரும், நம்மளும் எல்லை விட்டுட்டு அடுத்து இருக்க ஒரு 3 லெட்டர் என்னது? எம்என்ஓ. ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். 23 29 37 41 43 47. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்?
ஸோ இதை பார்த்தோன்னே என்ன தெரியுது, இப்போ நான் உங்களுக்கு 22, 24, 26, 28, 30 இப்படி எழுதியிருந்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த சீரீஸை பாருங்கள், இதை பார்த்தோன்னே என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க, இந்த இது என்ன சீரீஸு, ஈவன் நம்பர் சீரீஸா, எல்லாமே ஈவனாக போயிருக்கு, 22, 24, 26, 28, 30 எல்லாமே இரட்டைப்படை எண்களாக போயிருக்கு. சப்போஸ் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன், 15, 17, 19, 21 எழுதியிருக்கேன். ஸோ இது என்ன சீரீஸ்ன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, ஆட் நம்பர் சீரீஸ்ன்னு சொல்லுவீங்க. ஓகே, ஸோ இப்போ இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பாருங்கள், 17, 19, 23 இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எழுதியிருந்தா இது வந்து என்ன சீரீஸ்ன்னு சொல்லுவீங்க, 23, அதுக்கடுத்து 29 எழுதியிருக்கேன். ஸோ இது என்ன சீரீஸ்ன்னு சொல்லுவீங்க, இந்த மூணு சீரீஸையும் பாருங்கள், இது ஈவன் நம்பர் சீரீஸ்ன்னு சொல்லுவீங்க, இது ஆட் நம்பர் சீரீஸ்ன்னு சொல்லுவீங்க. ஸோ பிகினர் யாராவது இருந்தீங்கன்னா இதை என்ன சொல்லிடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் சீரீஸ்ன்னு சொல்லுவீங்க. ஆனால் இது ஆட் நம்பர் சீரீஸ் கிடையாது, இது ப்ரைம் நம்பர் சீரீஸு, அதாவது பகா எண்கள் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இதுதான் என்னது, ப்ரைம் நம்பர் சீரீஸு, ஒன்னாலும் தன்னாலும் மட்டும்தான் வகுபடக்கூடியது என்னது, ப்ரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். அப்போ 17, 17 கடுத்து 19, 19 கடுத்து 23, 29, 29 கடுத்து என்ன வரும், 31, 31 கடுத்து என்ன ப்ரைம் நம்பர் வரும், 37, அதுக்கடுத்து 41, இந்த மாதிரி ப்ரைம் நம்பர் சீரீஸ் வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த க்வெஸ்சனுக்கு வாங்க, இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு இது என்ன சீரீஸ் மாதிரி தெரியுது, ஆட் நம்பர் சீரீஸ் மாதிரி தெரியுதா இல்லை ப்ரைம் நம்பர் சீரீஸ் மாதிரி தெரியுதா? இது என்ன சீரீஸு, ப்ரைம் நம்பர் சீரீஸு. நம்ம இதை பார்த்தோன்னே டக்குன்னு நமக்கு குயிக்காக வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஆட் நம்பர் மாதிரி தான் தெரியும். ஸோ ரெண்டு இது செக் பண்ணணும், ஆட் நம்பர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும், ப்ரைம் நம்பராக இருக்கும். 23 கடுத்து 29, 29 அடுத்த ப்ரைம் நம்பர் 31, 31 அடுத்த ப்ரைம் நம்பர் 37, இதுக்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 41, 41 கடுத்து 43, 43 கடுத்து 47, 47 கடுத்து 49 ஆட் நம்பர், அதுக்கடுத்து 51 ஆட் நம்பர், ஏன்னா 49 7 டிவைட் ஆகும், 51 3 டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் 17 டிவைட் ஆகும். ஓகே, அதுக்கடுத்து என்னது, 53 தான் உங்களுக்கு என்னது, ப்ரைம் நம்பர். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு ப்ரைம் நம்பருக்கும் ஆட் நம்பருக்குமே வித்தியாசம் தெரியாது. ப்ரைம் நம்பருங்கிறது என்னன்னா ஒன்னாலையும் அந்த நம்பராலையும் மட்டும்தான் வகுபடும். ஓகே, ஆட் நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட் நம்பர், அது 2 மட்டும் டிவைட் பண்ண முடியாது, அதை அந்த ஆட் நம்பரை 2 வகுக்க முடியாது, அதுதான் ஆட் நம்பர். எந்த நம்பரெல்லாம் 2 வகுக்க முடியுதோ அது எல்லாமே உங்களுக்கு ஈவன் நம்பர். ஓகே, ஸோ புரிஞ்சிருச்சா, அடுத்த க்வெஸ்சன் போகலாமா. ஸோ இவி ஹச்சு எஸ்ஸு கே கியூ 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 என்எம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், இதில் வந்து ராங் நம்பரா, ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா எந்த இது வந்து இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணலை. ஓகே, ஸோ எது வந்து ஆடு ஒன் அவுட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ எது ஆடு ஒன் அவுட்டு கண்டுபிடிக்கணும், இதுக்கு வந்து ஏபிசிடி தெரியணும் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இவி ஹச்சுன்னு இருக்குது. ஸோ இ எத்தனாவது இடத்துல இருக்குது, 5வது இடத்துல இருக்குது. வி வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது, வி வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது, 22வது இடத்துல இருக்குது, அப்படி தானே. ஸோ இவி ஹச்சு, ஸோ வி வந்து 22வது இடத்துல இருக்குது, அடுத்து வந்து எஸ்ஸு. ஸோ இது அப்படி இங்கே வி வந்து ரொம்ப தூரம் இருக்குது இலேருந்து. ஸோ நாம் என்ன பண்ணலாம், இக்கு ஆப்போசிட்டில் வி இந்த மாதிரி யோசிக்கலாம், ஹச்சுக்கு ஆப்போசிட்டில் எஸ்ஸு இந்த மாதிரி யோசிக்கலாம். இப்போ இஐயும் விஐயும் எடுத்துக்கோங்களேன். ஸோ இதை ரெண்டு விதமாக யோசிக்கலாம், லாஜிக் வந்து எப்படினாலும் யோசிக்கலாம். இஐயும் விஐயும் எடுத்தீங்கன்னா இக்கு ஆப்போசிட்டில் வி இருக்குது, இந்த மாதிரி இது ரெண்டையும் பேர் பண்ணி விட்டுறலாம். ஹச்சுக்கு ஆப்போசிட்டில் எஸ்ஸு, ஸோ இது ரெண்டு ஒரு செட்டு, அதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. அடுத்து என்னுக்கு ஆப்போசிட்டில் எம்மு, இது ரெண்டையும் எடுத்துக்கலாம், இதுவும் ஃபாலோ ஆகுது. அடுத்து கே கியூன் இருக்குது, அடுத்து என்ன இருக்குது, கே கியூன் இருக்குது. கேக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு என்ன வரணும், பி தான் வரணும். கேக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கணும், பி தான் இருக்கணும். இந்த சீரீஸை பார்த்து இந்த ஏபிசிடி இந்த இதை பாருங்கள், கேக்கு ஆப்போசிட்டில் என்ன வந்திருக்கணும், பி வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, கியூ வந்திருக்கு. ஸோ இப்படி வச்சே இதுதான் ராங்கான பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்படி தானே, இக்கு ஆப்போசிட்டில் வி கரெக்டாக இருக்குது, ஹச்சுக்கு ஆப்போசிட்டில் எஸ்ஸு, கேக்கு ஆப்போசிட்டில் அதுபடி பார்த்தா பி வந்திருக்கணும், ஆனால் இங்கே கியூ வந்திருக்கு. ஸோ இது வந்து ராங்குன்னு நம்ம சொல்லிடலாம், அப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே என்ன இருக்குது, ஒரு நிமிஷம். ஸோ இ பி ஹச்சு எஸ்ஸு, ஸோ இதை அழிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம், ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் எப்படி இருக்குங்கிற பேட்டர்ன் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இ ஹச்சு கே என் இதை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வி எஸ்ஸு கியூ எம்மு இதை ஒரு பேட்டர்னாக எடுத்துக்கோங்க, ரெண்டு சீரீஸாக எடுத்துக்கோங்க. எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல மிஸ்டேக் வரும்னு பாருங்கள், இலேருந்து ஹச்சுக்கு போகணும், 5, ஹச்சு வந்து 8வது இடத்துல இருக்குது, ஸோ +3. ஹச்சிலேருந்து எங்கே போகணும் அடுத்து, ஸோ இலேருந்து ஹச்சு, ஹச்சிலேருந்து கேக்கு போகணும். ஸோ தப்பாக சொல்லிட்டேன்னா, ஹச்சிலேருந்து கே, கேலேருந்து என்னுக்கு போகணும்.
ஸோ ஹச்சிலிருந்து கே, ஸோ கே எங்கே இருக்குது இந்த இருக்குது 8 + 3 = 11 கரெக்டு. கேலேருந்து எண்ணுக்கு போனோம், ஸோ கே எங்கே இருக்குது, கே 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 11வது இடத்துல இருக்குது, ஸோ கேலேருந்து எண்ணுக்கும் +3 கரெக்டு தான். ஸோ இந்த சீரீஸ் அல்டர்னேட்டாக பாருங்கள், ஒன்று விட்டு ஒன்று பாருங்கள். ஓகே, அதே மாதிரி இங்கே விலேருந்து எஸ்ஸுக்கு போனோம், வி எங்கே இருக்குது, வி இந்த இருக்குது 22வது இடத்துல இருக்குது, எஸ் எங்கே இருக்குது 19வது இடத்துல -3. அடுத்து எஸ்ஸிலேருந்து கியூக்கு போனோம், எஸ்ஸிலேருந்து கியூக்கு போகும்போது பாருங்கள் தப்பு இருக்கும், அதாவது -3னா அடுத்தும் -3 தானே போயிருக்கணும். இங்கே பாருங்கள் எஸ்ஸிலேருந்து கியூக்கு -2 போயிருக்கு, ஸோ அதனால் இது வந்து தப்பு. ஸோ இது -3 போயிருந்துச்சுன்னா அடுத்த பேட்டர்ன் கரெக்டாக வந்திருக்கும். இப்போ எஸ்ஸிலேருந்து -3 போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கணும், இந்த கியூ இருக்க இடத்துல பீன் வந்திருக்கணும். ஓகே, ஸோ பீன் வந்துருச்சுன்னா அடுத்து பீலேருந்து -3 எடுக்கும்போது கரெக்டாக வரும், 16 - 3 = 13. ஓகே புரியுதா? அப்போ இதுதான் ஆடு 1 அவுட்டு. ஸோ கியூ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 4, 14, 60, 248 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். 4 - 14 மாதிரி இருக்குது, 14 - 60 மாதிரி இருக்குது, அதுக்கடுத்து 248, அதுக்கடுத்து கொஸ்டின் மார்க். இதில் வந்து அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் நம்பர் 4, எண்டிங் நம்பர் 248 இருக்குது. அப்போ இதில் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு ஸ்கொயரோ கியூபோ ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் அப்படிதானே. ஸோ இப்போது 4க்கு 2 ஸ்கொயர்னு எழுதிடலாம், 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இதை வந்து எப்படி எழுதலாம், 14, 4 ஸ்கொயர் - 2 எழுதலாமா, 4 ஸ்கொயர் - 2 எழுதலாம். இதை 8 ஸ்கொயர் - 2 ஸ்கொயர் எழுதலாம். ஸோ புரியுதா என்ன பேட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஸ்கொயரோ கியூபோ தான் பண்ணியிருக்காங்க. 4 வந்து எப்படி பண்ணலாம்னா 2 ஸ்கொயர்னு எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாம், 4னு கிடைக்கும். 14 எப்படி எழுதலாம், 4 ஸ்கொயர் - இந்த 2 அப்படி டபுள் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 ஸ்கொயர் - 2 போடலாம். ஓகே, ஸோ என்ன வருவங்க, 16 - 2 = 14 கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்த இதில் என்ன இருக்குது, 60னு இருக்குது. ஸோ 60க்கு நம்ம என்ன பண்ணலாம், 4 டபுள் பண்ணுங்கள், மறுபடி டபுள் பண்ணால் என்ன வரும், 8 ஸ்கொயர் கிடைக்குமா. ஸோ 8 ஸ்கொயர் - இங்கே என்ன வரும், 2 ஸ்கொயர்னு வரும். இங்கே 2 மட்டும் போட்டிருக்கோமா, இங்கே 2 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ போட்டால் உங்களுக்கு என்ன வரும், 8 ஸ்கொயர் - 64, 64 - 4 = 60 வந்துடுது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், இந்த 8 ஸ்கொயர் - 8 டபுள் பண்ணணும், டபுள் பண்ணால் என்ன வரும், 16, அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 16 ஸ்கொயர் - இதை 248 மாற்றணும். இங்கே 2 ஸ்கொயர் போட்டோமா, இங்கே 2 கியூப்னு போடுங்க, 2 கியூப்னு போட்டிங்கன்னா 256 - 8 = 248. அடுத்த இதில் என்ன பண்ணணும், 16 ஸ்கொயர் பண்ணணும், 16 டபுள் பண்ணணும். ஃபஸ்ட்டு 16 டபுள் பண்ணால் 32. ஸோ 32 ஸ்கொயர் - 2 பவர் 4. 32 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு ஆன்சர் என்னது, 1024. 32 ஸ்கொயருங்கிறது 1024. 2 பவர் 4ங்கிறது உங்களுக்கு என்ன வரும், 16 கிடைக்குமா. ஸோ கரெக்டாக 2 பவர் 4ங்கிறது ஸோ 16. ஸோ 16 கழிச்சிங்கன்னா 14, 6 - 8. ஸோ இங்கே என்ன வரும், 001. ஸோ 1008 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர், 1008ங்கிறது ஆப்ஷன் பி. புரியுதா? ஸோ ஏன்னா ரொம்ப சின்ன நம்பரில் ஆரம்பிச்சு பெரிய நம்பர்கிட்ட வந்திருக்கு அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த ஸ்கொயரோ கியூபோ தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் - 4. அடுத்து 14 இருக்குது, 14 வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது, ஆனாலும் கிட்டத்தட்ட நம்ம 14 கொண்டு வரோம்னா ஸ்கொயர் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்ன லாஜிக் யோசிக்கலாம், 4 ஸ்கொயர் - 16 தெரியும், ஆனால் இதை 16 மாற்றணும் அப்படின்னா, ஸோ 4 ஸ்கொயர் பண்ணி 2 கழிக்கணும். அப்போ இதை 4 மாற்றணும்னா போன பேட்டர்ன்லேருந்து, போன நம்பர்லேருந்து 4 கொண்டு வரணும்னா இதை டபுள் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்து இதை 8 மாற்றணும்னா அகெயின் டபுள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லாஜிக் யோசிக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டினில் பாருங்கள், 27, 32, 42, 62, அடுத்து என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்ன பேட்டர்ன் இருக்கும், ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தாலே ஆன்சர் வந்துடும். ஸோ 27, 32, அடுத்து, ஸோ இப்போது டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா 5 வருமா, 27, 5, 32. அடுத்து என்ன வரும், 10. ஸோ 10 அடுத்து என்ன வரும், 20. 42, 62 ஆகுதுன்னா 20. இந்த பேட்டர்ன் எப்படினாலும் போகலாம். இதே இது இன்னொரு சீரீஸில் பார்த்தீங்கன்னா 5, 10, 15, 20 இந்த மாதிரி போயிருக்கும். இதில் எப்படி போகுதுன்னா 5, 10, 20, 40, 80 அந்த மாதிரி போகும். ஓகே, டபுள் டபுள் ஆகுது, 5, 5 - 10, 10 - 20, 20 - 40 வரும். 40னா 62 + 40 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 102. அப்போ இந்த இடத்துல ஆன்சர் என்ன வந்திருக்கும், 102 - 102 ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாமா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், போர்டு BOARW இருக்குது, அடுத்து BOAIW இருக்குது, அடுத்து இந்த மாதிரி இங்கே வந்து என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன லாஜிக் இருக்கும், என்ன லாஜிக் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ABCD எழுதிக்கலாமா நாம. ஸோ இங்கே என்ன இருக்குது, BOARD போர்டுன்னு இருக்குது, அடுத்து BOAR அப்படி இருக்குது, டிக்கு பதிலாக டபிள்யூ போட்டிருக்காங்க. டிக்கு பதிலாக ஏன் டபிள்யூ போட்டிருக்காங்க, டிக்கு ஆப்போசிட்டில் டபிள்யூ இருக்குது, அதனால் டிக்கு பதிலாக டபிள்யூ போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்து BOA இங்கே ஏன் ஐயா மாற்றிருக்காங்க,
ஏன்னா இங்கே லாஸ்ட்டில் உள்ள டிக்கு பதிலாக டபிள்யூ போட்டாச்சு. அடுத்து அவங்க பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஆறுக்கு பதிலாக மாற்றணும். ஸோ ஆறுக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கானோ அவனை மாற்றணும். ஆறுக்கு ஆப்போசிட்டில் ஐ, ஸோ அப்போ இந்த இடத்துல ஐயா மாறும். ஓகே, இது ரெண்டே அப்படி விட்டுறணும். அடுத்து என்ன இருக்குது, அடுத்து நம்ம யாரை மாற்றணும், ஸோ அடுத்து நம்ம மாற்ற வேண்டியது நாம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஐ டபிள்யூ இது ரெண்டையும் மாற்றியாச்சு. அடுத்து யாரை மாற்றணும், ஏ. ஏக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க, ஏக்கு ஆப்போசிட்டில் இசட் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இசட் வரணும். அப்போ பிஓ இசட் ஐ டபிள்யூன்னு வரணும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ பிஓ இசட் ஐ டபிள்யூங்கிறது ஆப்ஷன் ஏ. புரியுதா? ஒன்றுமே பண்ணல. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்க டிக்கு பதிலாக டபிள்யூ போட்டிருக்காங்களா, அதை ஒன்றுமே பண்ணக்கூடாது இதில். அடுத்த இதில் டிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, ஆர் இருக்குது. ஸோ இந்த ஆறுக்கு பதிலாக ஐ, அதுக்கப்புறம் இந்த ஏக்கு பதிலாக நமக்கு இசட் வரும். அதுக்கப்புறம் இந்த ஓக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா எல் போடணும், ஓக்கு பதிலாக எல் போடணும். கடைசியாக இந்த பிக்கு பதிலாக ஒய் போட்டிருப்பாங்க. அவ்வளோதான் இங்கே உள்ள லாஜிக். ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணால் போதுமானது, அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணணும். வரக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1499 தான், உங்களுக்கு 80% ஆஃபர். ஸோ நியூ இயருங்கிறதுனால 80% ஆஃபரில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை மட்டும் படித்தாலே போதுமானது. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வீடியோஸ் கவர் ஆகும், அதுக்கப்புறம் எக்ஸாம் எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா எஸ்எஸ்சி ஃபுல்லாக கவர் ஆகும், இல்லை ரயில்வே படிக்கிறீங்கன்னா ரயில்வே ஃபுல்லாக கவர் ஆகும். ஓகேவா? ஸோ இதிலையே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன சர்க்கிள் டெஸ்ட் எல்லாமே இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம் வந்து ஒரு 6 மந்த்லேயோ 1 இயர்லேயோ ஒரு பிகினர் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிப்ரவரியிலேருந்து நாம் வந்து லைவ் கிளாஸஸும் கொண்டு போக போகிறோம் ஆல் இன் ஒன் கோர்ஸில். ஸோ இன்னும் நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா குயிக்காகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நம்ம ஆப்பில் டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச் வெறும் 199 தான். ஸோ டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னாலும் டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா கோர்ஸஸுமே லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகே, ஸோ இதை மட்டும் படித்தாலே போதுமானது, கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஒரு 6 மாதம் அப்படியே கூட்டிட்டால் 1 வருஷம் தான் ஆகும். அதுக்குள்ளே சிலபஸ் கவர் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட் போட்டு பார்த்தோம்னா சூப்பராக எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம், 9043739345. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேறு எக்ஸாம் பற்றின டவுட்டாக இருக்கட்டும், இல்லை கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.